நியூ டூல்ஸ் ரிலேட்டட் டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிபி. நமக்கு தெரியும் டிபி எதனால் வருதுன்னு, ஒரு பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியா மூலமாக வருதுன்னு. அது மட்டும் காரணம் கிடையாது, 55% ஆஃப் டிபி கேஸ் வரது காரணம் மல் நியூட்ரிஷன், சத்து குறைபாடு காரணமாக வருதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் வருது. அப்புறம் 8% பார்த்திங்கன்னா டொபாக்கோ புகையில யூஸ் பண்ணுறனாலையும் நமக்கு டிபி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2030 டிபியை உலகத்துலேருந்து எராடிகேட் பண்ணணும், நீக்கணுங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 2025 டிபியை வந்து ஒழிக்கணும் இந்தியாவிலேருந்து அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டமிக் டைமில் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம் தான். இருந்தாலும் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு மற்ற ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் நிறையா இண்டெக்ஸ்லாம், டிபி இண்டெக்ஸ்லாம் வருது. இந்த ஸ்டேட் லெவல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா குஜராத், ஹிமாச்சல் பிரதேசில் பெட்டர் பர்ஃபார்மிங் பண்ணுறாங்க இந்த டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது. ட்ரூ நாட்டுங்கிற ஒரு ஐடென்டிஃபையர், டிபி ஐடென்டிஃபையர் மிஷினும் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தேங்க்யூ.